வணக்கம். சப்பாத்திக்கு சைடிஷான காராமணி கிரேவி செய்யலாம் வாங்க. முதல்ல ஒரு பேன் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொறிக்க விடலாம். பொறிஞ்சி வந்த பிறகு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதோடு இஞ்சியும் அதே அளவு சேர்த்துக்கலாம். அது லேசாக வறுபட்டதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதோடு தக்காளியும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அதன் பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் 1/3 ஸ்பூன் விட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கலாம். அதோட நம்ம சேர்த்து வச்ச விழுதுகளை சேர்த்து நன்றாக வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரும்பொழுது காராமணி 1 கப் அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். நைட்டு முழுவதும் ஊற வச்சுட்டு மறுநாள் நம்ம 4 விசில் போட்டு வேக வச்சு வச்சுக்கணுங்க. இந்த காராமணியை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. 10 நிமிஷம் கொதித்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கிரேவி நல்லா வெந்ததும் அதோட 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சிறிதளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடிங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். மிதமான சூட்டில் 10 நிமிஷம் வச்சா போதுங்க, கிரேவி நல்லா திக்காகிடும். சப்பாத்திக்கு தொட்டுக்க நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சுவையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.